என்ன மக்கா 17 வயசுல என்ன உயிரோட விட்டுருக்குன்னு கஞ்சின போய் உட்காந்துருக்கத பாத்தியாள? ஆமா பாட்டா, ஏதோ வார வார காசு கொடுக்கறதுனால தப்பிச்சுட்டு இருக்கா, இல்லடா அட்ட கேஸ் செத்துருப்பா. ஆமா, அப்படியே வார வாரம் காசு கொடுத்து கிழக்குதா. நீ வேற சும்மா இல்ல, 17 வயசுல 130 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண, இன்னைய வரைக்கும் அந்த 130 ஓவா மட்டும்தான் கொடுக்குதா. செட்ட 130 மட்டும்தானா? செட்ட பாட்டர் டபிள் பிச்சைக்காரன் நடிச்சாடாவே, ஜாப்ல ஜித்துல லாரி வச்சிருக்க, ஆனா 130 மட்டும் தான் கட்டுத. சரி, அந்த 130க்கு எதுக்குல இவ்வளவு பெரிய சாக்கு? ஒரு நிமிஷம் ஜீ, கும்புத ஹாப்பி என்னாச்சி? விஜய் சேதுபதி என்ன வயசு வருதா? வேலை செருப்பு கழட்டி அடிக்க போறேன் பாரு ஒண்ணு. இதெல்லாம் அவர் குரல்னு சொன்னா எவம்ல நம்புவான்? ரைட், விடுங்க, நான் என் வயசுல பேசுறேன். அண்ணன் நம்ம கேட்டீங்கள என்ன 130க்கு எதுக்குல இப்படி பெரிய சாக்குன்னு கேட்டேன். அதுவா, அதெல்லாம் வரவு செலவு கணக்கு, கண்டுக்காதே. வரவு செலவு கணக்கா? ஆமாடே, இவன் கொடுக்குற 130 ஓவாக்கி 1.5 கிலோக்கு பேப்பர் வாங்கி கிடைக்கிட்டு வருவான். அதுல என்ன இளவு எழுதிருக்குன்னு படிக்கிற நமக்கும் தெரியாது, எழுதுன அவனுக்கும் தெரியாது. கேட்டா வரவு செலவு கணக்குன்னு உருட்டுவான். ஐயா, எந்த பாட்டு எழுதலாம்? அடா, அது கூட பரவாயில்ல. சில நேரத்துல பேப்பரோட வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்காட்டுல நடக்கிற அத்தனை குப்பையை அள்ளி கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுவான். எந்தடே பவாலி, இதெல்லாம் பயம் போயிருச்சோ? எனக்கு பயமா? சொன்னா கேளு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே முடிஞ்ச என்னை கொண்டுட்டு உங்களை காப்பாத்திக்கங்க. இப்போ வச்சு சொல்லுனே, சேதுபதி என்ன வயசு வந்துச்சா இல்லையா? ஏடா பவானி, இதெல்லாம் தேவைதானா? ஆனா சொல்லுனே, சும்மா சொல்லுனே, ஒன்றும் பண்ண மாட்டேன். சத்தியமா அவரோட வாய்ஸ் வரவே இல்லடே. ஹோ, நீ இப்படி சொல்லிருக்க கூடாதுனே. அதோட நான் கொடுத்த 2 நிமிஷம் முடிய போகுது. அதுக்கு என்ன? இப்போ என்னோட சூப்பர் பவரை காட்ட போறேன். சவர்குத்தி, சவர்குத்தி, சவர்குத்தி. ஏடா பவானி, சொன்னா கேளு, வேண்டாம். ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்ன சொல்ல வரோட அதை ஆல்ரெடி டிஸ்கிளைபரில் போட்டாச்சு. ஆனால் நம்மள பாதி பேருக்கு தான் டிஸ்கிளைபரை படிக்கிற பழக்கமே கிடையாது, அதனால தான் டேர்லேயே சொல்ல வந்துட்டேன். இந்த மூவி ஸ்பூஃபில் வர சம்பவங்கள் எல்லாமே அந்த படத்தில் வர கேரக்டர்ஸை பொறுத்துப்பட்டு தான் அமைவே தவிர, தனிப்பட்ட எந்த ஒரு ஆக்டரையோ இல்லை டைரக்டரையோ இல்லை வேற எந்த மனுஷங்களையோ காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. ஸோ நம்புங்க, யார் மனசையும் காயப்படுத்தாம காந்தியடிகள் வழியில் காவடி பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் ஓகேவும் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். இந்த பயில போயிட்டு வர்றாங்க, நம்பாதீங்க. ஸ்டேஷன்ல அந்த பயிலுவை அடிச்சு சொல்றாங்க, ஜேடி தான் இப்படி காரணம்னு. எனக்கு தெரியும் சார், எனக்கு நல்லாவே தெரியும். ஜேடி இஸ் எ கல்ப்ரிட். இந்த ராயில யார் நம்புவா? இவங்க எல்லாம் பெரிய அடிச்சு திரையலா. நாலாம் லீவு கட்டி 40 தடவை தாத்தா பாட்டியை கொள்றவங்க வைங்க. பேசாதீங்க. இப்படியே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாலும் நாளைக்கு ஹெச்ஓடி, அதுக்கப்புறம் ஸ்டாஃப், கடைசியில் ஸ்டூடெண்ட் ஆகி இந்த மாதிரி பூபர் வாங்கி பெட்டு தெரிய வேண்டியதா? அந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ பிரச்சனை பண்ற பையனா, பேசாம டிஸ்மிஸே பண்ணிடலாம்ல. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லம்மா, புரியல. அடி இரடி பீஜியம் போடட்டும். ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லம்மா, பிரின்சிபல். எது ஜேடி பிரின்சிபலா? அடி வெட்ட போல, அப்ப டயாரி. ஓ சாரி சாரி சார், ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லம்மா, ப்ரொஃபசர். நீதான் இன்ட்ரோ குடுக்கற அவசரத்துல
என்ன இடிச்சு தள்ளிபுட்டு? எது டா இடிச்சு தள்ளடா? ஒரு நிமிஷம் இருப்பா. எடா இந்த வாக்கு வாக்குது, இட கொஞ்சம் வேகமாடிச்சுட்டு போய் சேர்த்துருக்கு போ. இன்ட்ரோ கொடுக்குற அவசரத்துல என்ன இடிச்சு தள்ளிபுட்டு அங்க போய் நின்று பேசிட்டு இருக்க, கிளாஸ் மாதிரி வந்துட்ட போல் இருக்குப்பா. அப்படியா? ஆடா ஆமா மேடம், இவங்களெல்லாம் பார்க்கும் போதே சந்தேகப்பட்டேன், இவங்களாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக தான் இருக்குண்டு. ஆடா டா போக வேண்டியது தேர்ட் இயர் கிளாஸ்க்கு. ஐ எம் சாரி, நான் கிளாஸ் மாதிரி வந்துட்டேன். எது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரா? நீ கிளாஸ் மாதிரி வரலப்பா. பிடா, காலேஜ் எல்லாம் மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டப்பா. எது ஸ்கூலுக்கு வந்துட்டடா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க காலேஜ் பக்கத்து காமௌண்டுப்பா, இது வேற காமௌண்டுப்பா. ஐயய்யா, எப்படி காம்பவுண்ட தாண்டி வந்த? மரத்தடி நல்லா படுத்துருது, அப்புறம் கீழே குதிச்சு. ஆடா கருமவே, நான் படுத்துருந்ததே காம்பவுண்ட் சேரலதாடா. குடினா குடி, இங்கொக்கமக்கா அப்படி ஒரு குடி. தப்பி தவறி யாராச்சும் அவர்கிட்ட போயிட்டு ஏன் சார் குடிச்சே உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, அப்படி என்ன சார் உங்களுக்கு பேக் ஸ்டோரின்னு கேட்டா போதும், அவ்வளவுதான், அவங்க தலையில மிளகா அரைச்சு குழம்பே வச்சிருவாரு. பகாலி, இப்பதானா ஜேடி? அப்பெல்லாம் நிறைய சிட்ட தம்பிட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்பல குஷ்பு மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு, அதுக்கு மூட அட்டைக்க வேற. வேண்டாம், நீங்க சொல்ற கதையெல்லாம் போதும், காலேஜை விட்டு வெளியே போங்க. ஆனா இருக்கு பகாலி, அதுக்கப்புறம் குயில புடிச்சு கூட்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகோடு பாடுறேன் போக. அப்ப எனக்கு 20 வயசா இருந்தாலும் 12 படிக்கிற பிள்ளைய உஷார் படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஆனா தட்டு தாப்புல பாத்துற நேரம் பார்த்து ஒருத்த அப்ப பேர் தெரியாதவன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டா. அப்புறம் யாரா அந்த அப்பான்னு தேடி போடா, என்ன மாதிரியா ஒரு தடிக்கிறா பாபா? யாரும் மாப்பிள்ளது வேற யாரு? நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ. தவறு தெரியாது. காலையிலேயே அடிக்கடை மாட்டிட்டு ஏதாச்சும் கிளாஸ்க்குள்ளே போயிடுவார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் பசங்க கிட்ட அங்கிட்டு ஓடு இங்கிட்டு ஓடியான் இருப்பார். அப்புறம் ஃப்ரீ பீரியட் ஏதாச்சும் கிடைச்சா ஹெட்செட்டை மாட்டிட்டு ஏதாச்சும் மரத்தடியில் பிடிச்சி தூங்கிடுவார். ஐயா பவானி! ஆ வா பெருசு, எங்கள் அம்மையே ரொம்ப நேரமாக ஆளைய காணும். ஆடா அந்த நாய் எங்கிட்டாச்சும் பொறுக்கிறதுக்கு போயிருக்குப்பா. அது கிடக்கட்டே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தனை குத்துனியல்ல, அந்த கொலைக்கு சரண்டரா சொல்லி ரெண்டு பயல்கள் ரெடி பண்ண சொல்லி நான் தாசுகிட்ட சொல்லிட்டேன். பயல்களுக்கு நிக்காம டோப்பும் சரக்கும் போயிட்டு இருக்கு. வேற என்ன ஒண்ணு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, ஆனா உன்னை சொல்லுவேன், நீ கோச்ச கூடாது. ஆட நாயேப்பா மேல கோச்சுக்க போற சொல்லு. அதாவது பெருசு, முட்டை உடஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறத விட உடஞ்ச முட்டையை ஆம்லெட் போட்டமா தின்னமான்னு இருக்கணும். எப்படி விஜய் சேதுபதி வாய்ஸ் வருதா? ஐயோ ஆண்டவா ஆண்டவா, இந்த லாரி ஓடுமாப்ப, நல்ல கண்டிஷன்ல இருக்கா? அதுக்கு என்ன பரிசு? அது ஏன் லாரி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும், உனக்கு எதுவும் ஏத்தணுமா? எனக்கு எதுவும் ஏத்த வேண்டாம், என்ன விட்டு ஏத்திரு, ஏத்தி ஒரே வழியா கொன்று. ஐயா ஏன் பரிசு இப்படி சொல்ற? பின்ன என்ன ஒண்ணு சொல்ற? டெய்லி இதே புலப்பா போகுது, சேதுபதி வயசு வருதா சேதுபதி வயசு வருதான்னு. உனக்குதான் வரல இல்ல, எதுக்கு பேசி பேசி சாவடிக்க? சரி விட, ஏதோ கோமாரிக்கல இருக்கு, போயிட்டு சரக்கு போட்டு தூங்குப்போ. இல்ல மனுஷனா ஒரு அளவுக்கு தான் தாங்கலாம். அதான் போன்னு சொல்லிட்டேன, போ போகும்போது அப்படியே கேட்ட சாத்திட்டு போயிருப்போ. சரிப்பா. ஆ பெருசு பெருசு, கேட்டுன்னு தான் வருது. என்னப்பா? ஒருத்தர் வரணும்னு ஆண்டை முடிவு பண்ணிட்டானே, என்னதான் கேட்ட இழுத்து சாத்தி பூட்டு போட்டாலும் அந்த பூட்டு லாக் ஆகாது, ஏன்னா அந்த பூட்டோட சாவியே அவன்கிட்ட இருக்கும். அட கொப்ப மவனை, இவ்வளவு சொல்லி திருந்த மாட்டேங்கிற, அடிச்சே கொண்டு விடுவா அவனையா? அடே அதாவது என்ன சொல்ல வரடா?
என்ன அண்ணன் ஒண்ணு முறை சொல்லி கூப்பிட்டு இருக்க. இங்க நான் ஃபவுண்டர், நீ பிரின்சிபல், அதுக்கு தகுந்தாப்புல சார்னு சொல்லி பழகு, புரியுதா? எல்லாம் என் தலையெழுத்து, நான் அடிக்க வேண்டிய இடம் அது, என்ன வண்டி தொலைகிறது. சரிங்க சார், நான் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். காலேஜில் எலெக்ஷன் வேண்டாம், அதனால பிரச்சனை வருடைய எல்லா ஸ்டாஃபும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த அடிக்கிறாலே சேடி ஐயா, அவர் தான் சொன்னார் பிரச்சனை இல்லாமல் எலெக்ஷனில் நடத்தி காட்டுறாரு. ஆனால் இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் அவர் பார்த்துருக்கணும், ஒரு வாத்தியார் மாதிரி அங்கே நடந்துக்கிறாரு. ஏதோ ரவுடி பைய மாதிரி எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாலஞ்சு பொண்ணுங்களை ரவுடிங்க சேர்ந்து அடி அடி நடிச்சாங்களே, சூப்பர் மாடல வரைஞ்சு வச்சிருக்கீங்க. கவர் மட்டும் தான் இருக்கு, சம்பளம் இருக்காது. சாத்திக்கிட்டு நில்லு. ஏய், இப்போ நீ எதுக்கியா அந்த பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு கோவம் எல்லாம் ஜேடி மேலதான், அதை ஒத்துக்க. சார், ஜேடி இஸ் எ கல்ப்ரிட் சார், அதால பத்தி பேசாதீங்க. திரும்ப அவர் காலேஜுக்குள்ள வந்தா வி ஆர் ரிசைடிங் சார். இதான் எங்களோட முடிவு. ஏன் பாடி எல்லாம் சும்மா தரபாடிக்கிற? ரெண்டு டைலாக் பேசுறாடபா. டைலாக் கொடுக்கலையா? சரி, அப்படியே நில்லு. வேற யாராச்சும் ஏதாச்சும் பேசுங்கப்பா, நானே எவ்வளவு நேரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது. ஏன்பா பைதா பாபு, உனக்கு எதுவும் டைலாக் இருக்கா? சத்தியமா புரியல, காலேஜ மட்டும் போன அவ்வளவுதானே, போயிடுறேன். ஆனா என் சம்பள பாக்கிய மட்டும் கொடுத்துருக்க, நான் போயிடுறேன். எது சம்பள பாக்கியா? யோ பாத்தியா, உன்னால வந்தாலும் சம்பள பாக்கி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயய்யா, அதானே இப்ப என்ன பண்றது? எப்படி கலர் கலரா உருட்டுறாடு, எல்லாம் டீக்கு குடுக்கற தைரியம் தான். சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஜேடி, நீ மட்டும் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதப்பா லவ்வர்ஸ் மாதிரி அடிக்கடி குசு குசுன்னு பேசுவாங்க, ஆனா ஒரு இளவு நடக்காது. சரி, எல்லாம் கிளம்புங்கப்பா. ஜேடி, இன்னும் எத்தனை நாள் இதை அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்க போற? என்னைக்கு தான் குடிய விட போற? இடக்கு எனக்கு டயட்டோட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன். இதையே தான் நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க, ஆனா விடவே மாட்டேங்கிற. ஆனா இன்னைக்கு சத்தியமா விட்டுருவேன் சார, ட்ரஸ்ட் மீ. சரி, அதெல்லாம் போட்டோம். உனக்கு வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பிச்சேன், அதெல்லாம் பாத்தியா? எதை சொல்றீங்க? ஓ, அதுவா? பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அதுல நம்ம நண்பர் சூப்பரா வண்டி ஓட்டியிருந்தாரு, எஸ்பெஷலி அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீன் செமையா இருந்துச்சு. பைக்குனாலே அவர் தான், பைக்குனாலே அவர் தான், டான்ஸ்னாலே நீ தான், ஊருக்கே தெரியும். இப்போ அது மேட்ரு கிடையாது. நான் உனக்கு அனுப்புனது ஒரு டாக்குமெண்ட், அதை பாத்தியா இல்லையா? டாக்குமெண்ட் பார்த்தேன், அதோ அப்சர்வேஷன் ஓப்பன் போட்டுருச்சு. அதோட அதே தான், அதுக்கு கீழே கூட நீ சைன் பண்ணிருப்ப. ஜேடி, கொடுத்துக்கு என்ன பெருசு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா. என்ன விஷயம் சொல்லுவேமா? நம்ம சின்ன ஜெயிலுக்கு புதுசா ஏதோ வாத்தி வரானா? ஆனா வாத்தி தானே வர்றேன், என்னோ போலீஸ்வர மாதிரி எல்லாம் ஆளுக்காலும் பீத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ அந்த துரசிங்க, விஜயகுமார், சத்யதேவ், இந்த மாதிரி யாராச்சும் வந்தா கொஞ்சம் அலாட்டா இருக்கலாம்.
வாத்திக்கு போய் எவையா பேப்படுவேன். அதானே, என்னப்பா நீ பவானி எப்படி நினைச்ச? அந்த வாத்தி இங்க வந்து ஒரு மூணு நாள் தாங்குவான்னு நினைக்கிற. சரி, போடு பாசத்தாட இருக்க. அடா டீக்க சொல்றதுக்காக. வெரி குட் சேடி, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கங்க்ராச்சுலேஷன் சேடி, பத்து ரூபா போயிட்டு வாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒட்டை ஓடு சொல்லிட்டு போறேன். வேண்டா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்புக்க. இல்ல அது வந்துடா, என்ன சொல்ல வர? வேண்டா வேண்டாடா வேண்டாம், கிளம்புக்க. நீ யாரு, எந்த ஊரு, எந்த மாவட்டம், எந்த வட்டம், எதுக்காக அந்த பசங்களை யூஸ் பண்ற, எதுவுமே எனக்கு தெரியாது. ஏய்யா, இன்னைக்கு இந்த நீ குடிச்சிட்டு ஆரம்பிச்சியா? ஏண்டி உங்க அப்பே இன்னைக்கு இந்த நீ குடிச்சு விட்டாண்டி. ஐயோ, யாருக்கு பேசுறது? எது யார் பேசுறதா? ஏய்யா, தண்ணிய குடிச்சு உனக்கு பொண்டாட்டியா உன் கூட இருக்க? ஏமா ஏமா, கொஞ்சம் இருமா. டேய், யாருக்குடா போட போட்ட? யோ வாதி, நீ அடிச்சு அடியில மண்டை குழம்பி என் பொண்டாட்டி பவானிக்கு போன போட்டையா? என்ன பண்றது வாத்தி, எல்லாம் தலையெழுது. சாரிடா, எப்படி ஒரு பொட்டாட்டி இருக்கிறது அப்படி அடிச்சிருக்கவே மாட்டேடா. ஹலோ ஹலோ, வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலே பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சொல்ல வார்த்தைகளே இல்ல, அமேசிங், மார்வலஸ், வண்டர்ஃபுல், அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா. டேய், அப்படிலாம் இருக்காதுடா. அட இருக்காது, இருந்தாலும் சொல்லி வைப்பேன், காசா படமா. அதனால அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்படிதான் ஒருத்தர் போன மாசத்துல நம்ம சந்திரமுகி வீடியோவை அவர் பிரிஞ்சு போன ஆளுகிட்ட ஷேர் பண்ணிருக்காப்ல. அப்புறம் என்ன மாயம் தெரியல, மந்திரம் தெரியல, அந்த பொண்ணு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட வந்து சேர்ந்துட்டு உன்னை விட்ட பிரிய மாட்டேன் இதுன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா? இதப்பா குட்டை உருட்ட ஆரம்பிச்சாடா. உருட்டுடா உருட்டு, உலகமாகா உருட்டுடாடி. ஏழு வாய துறந்தாலே உருட்டுதாடே. சரி, வந்ததுக்கு டபுள் ரெண்டு உருட்டு உருட்டிட்டு போவா. இப்படிதான் ஒரு நாள் ஒரு வயசு பிள்ளை நம்ம சேனல் நடுராத்திரியில பாத்துருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளை இருக்கு பாவா. அதுவும் பார்த்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அதால முடியல, விழுது கக்கப்பு கேட்டு சிரிச்சிருக்கு. அப்புறம் தப்புல சிரிக்கிற சவுட்டு கேட்டு அவங்க அப்பா திரிச்சு வந்து, என்னடி நடி சாபத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கா, லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி போட பிடிக்கிட்டு போயிட்டாலாம். அப்புறம் அந்த பிள்ளை ஓடி போய், அதெல்லாம் ஓடி இல்லப்பா, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு பாருக்கு சொல்லி நம்ம வீடியோ போட்டு காட்டியிருக்கு. அப்புறம் அப்பாவும் பகலும் சேர்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாலாம். இதை அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வந்து நான் ஜாக்கிக்கு போகும்போது என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு.